ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோரில் போய் அன் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் போடுறாங்க. நம்மளுடைய யூடியூப்பில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டேட்டாஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற ஒரு ஒரு நாளைக்கும் வீடியோஸுக்கு 10 points கிரெடிட் இருக்குது. அந்த 10 points வச்சு நம்ம பிபிடி இல்லைனா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனும் பார்க்கலாம். என்னுடைய பெயர் கோமலவல்லி. ஸோ இதுதான் நான். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நான் போடுற லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போதைக்கு நான் ஹிஸ்ட்ரி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன், அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு லெசன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். ஸோ இது நம்ம ஆஃப்லைனில் கூட பார்க்கலாம், நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி நிறைய டியூட்டர்ஸ் இருக்காங்க அவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ்ன்ற போயம் உடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பி கிளாட் யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ்ன்ற போயம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அந்த போயமுடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். இதை எழுதுனது யார் பார்த்தீங்கன்னா ஜாக் புலட்ஸ்கி அவர்கள். ஃபஸ்ட் அலிட்ரேஷன் பற்றி பார்ப்போம். போயமில் ஏதாவது ஒரு வரியில் ஏதாவது ஒரு எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கும், அந்த எழுத்து சார்ந்து இன்னொரு எழுத்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து அலிட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்டட் பிளேஸ், பீன்ற எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக பீன்ற எழுத்து இன்னொரு இடத்துல வந்திருக்கு, பேஸ்டட் பிளேஸ்ன்றது அலிட்ரேஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேர் வேர் டபுள்யூல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூ யுர். செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள் லாஸ்ட் லைனில் ஃபார் ஃபோர்ஸ்ட் ஃபீட், இதெல்லாமே வந்து எஃப்ல ஆரம்பிச்சிருக்கு, அதனால் இது அலிட்ரேஷன். தேர்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள் அதில் தேர்ட் லைன் ட்ரைவ் டிஸ்பேர், ஸோ டிடின்னு ஆரம்பிச்சிருக்கு, ட்ரைவ் டிஸ்பேர். ஃபோர்த் ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா பிரெயின் ப்ரீஸ். லாஸ்ட் ஸ்டான்ஸை பாருங்கள் த்ரூ திக் தின், ஸோ டிடின்னு ஆரம்பிச்சிருக்கு, த்ரூ திக் தின், அப்போ இது அலிட்ரேஷன். தேர்ட் லைன் பாருங்கள் பேஸ்டட் பிளேஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன். ரிப்பிட்டேஷனாக ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இந்த போயமில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், அதுதான் ரிப்பிட்டேஷன். அப்படி இந்த போயமில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா யுவர்ன்ற ஒரு வார்த்தை வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா யுவர் நோஸ் இஸ் ஆன் யுவர் ஃபேஸ், யுவர் நோஸ் அ லாட், யுவர் ப்ரீஷியஸ் நோஸ், யுவர் டோஸ், யுவர் ஃபீட், மறுபடியும் யுவர் நோஸ், யுவர் ஹெட், யுவர் ஹேர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி யுவர் நோஸ், யுவர் பிரெயின், யுவர் நோஸ், யுவர் ஐஸ், யுவர் ஃபேஸ். ஸோ இந்த பர்டிகுலர் வார்த்தை வந்து அடிக்கடி வந்திருக்கு, ஸோ அதனால் இது வந்து ரிப்பிட்டேஷன். அடுத்த பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம், ரைம் வேர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த போயமில் என்ன மாதிரியான ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ரைமிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதான் பார்க்க போகிறோம். இந்த போயமில் பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் வந்து ஏஏ பிபி ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைம் ஸ்கீம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைமிங் வேர்ட்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் பாருங்கள் ஃபேஸ் ப்ளேஸ், ஸோ ரெண்டுமே உச்சரிக்கும் போது ஒரே மாதிரியான அந்த சவுண்ட் வர மாதிரி இருக்குது, ஃபேஸ் ப்ளேஸ். ஸோ அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏ ஃபார்மெட்னு சொல்லலாம். அதனால் ஃபஸ்ட் லைனும் ஏ, செகண்ட் லைனும் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் நாட் லாட், நாட் லாட். ஸோ அப்போ அது உச்சரிக்கும் போதும் கடைசியாக முடிக்கும் போதும் ஒரே மாதிரியான ரைமிங் வேர்ட்ஸில் முடியுது. ஸோ அதனால் அது பிபி ஃபார்மெட்டில் எடுத்துக்கலாம். ஆன் த ஹோல் இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி ஃபார்மெட்டில் இந்த ரைமிங் ஸ்கீம் இருந்திருக்கு. செகண்ட் ஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா நோஸ் டோஸ் ட்ரீட் ஃபீட், நோஸ் டோஸ் வந்து ஏஏ ஃபார்மெட், ட்ரீட் ஃபீட் வந்து பிபி ஃபார்மெட். அடுத்த ஸ்டன்ஸை பாருங்கள் ட்ரெட் ஹெட் ஏஏ ஃபார்மெட், ஸோ ஸ்கீம் வந்து ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏ ஃபார்மெட், வேர்ட்ஸ் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் ட்ரெட் ஹெட். டிஸ்பேர் ஹேர் இப்போ பிபி ஃபார்மெட், ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் டிஸ்பேர் ஹேர். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை பாருங்கள் பி கேஸ்ட்ரோஃபி, பி கேஸ்ட்ரோஃபி இல்லை ஃபி இ அப்படின் முடியுது, அப்போ இது ஏஏ ஃபார்மெட், ரைமிங்கோடு வந்து பி கேஸ்ட்ரோஃபி. நெக்ஸ்ட்டு ஸ்னீஸ் ப்ரீஸ், சீசன் முடியுதா, அதனால் பிபி ஃபார்மெட், ஸோ ரைமி வேர்ட்ஸ் வந்து ஸ்னீஸ் ப்ரீஸ். கடைசியாக பாருங்கள் தின் சின், ஸோ இது ரைமிங் வேர்ட்ஸ், அதோடைய ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஏஏ ஃபார்மெட். ப்ளேஸ் ஃபேஸ் பிபி ஃபார்மெட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அன் அகாடமிலையும் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் நிறைய வீடியோஸ் இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை, ஸோ அதனால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, நன்றி.